இந்தியாவில் நடைமுறையில் உள்ள பல கட்சி நாடாளுமன்ற ஜனநாயக முறை தோற்றுவிட்டது என்று அமித்ஷா கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே ரேஷன் என்பது போல தற்போது ஒரே நாடு ஒரே கட்சி என்ற கொள்கையை மறைமுகமாக நடைமுறைப்படுத்த பாஜக அரசு முயற்சிக்கிறதா என்ற சந்தேகமும் இதன் மூலம் எழுந்துள்ளது. டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷா, சுதந்திரம் கிடைத்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு பல கட்சி ஜனநாயக ஆட்சி முறை தோல்வியடைந்து விட்டதா என்று தற்போது மக்களுக்கு கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை பல கட்சி முறை நிறைவேற்ற தவறிவிட்டது எனவும் அவர் கூறினார். மேலும் மற்ற நாடுகளில் உள்ள பல கட்சி முறைகளை ஆராய்ந்த பிறகே இந்த முறை இந்தியாவிலும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் முந்தைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் அரசு இயந்திரம் முற்றிலும் முடங்கியிருந்ததால் முக்கிய முடிவுகளை எடுக்க காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டது என்றும் அமித்ஷா தெரிவித்தார். 30 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் வெறும் 5 முடிவுகளை மட்டுமே எடுத்தன. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் மோடியின் அரசு 50-க்கும் மேற்பட்ட முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தி தினத்தை முன்னிட்டு அமித்ஷா கூறிய கருத்துக்களுக்கே இன்னும் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வலுத்து வரும் நிலையில் தற்போது இந்திய ஜனநாயக ஆட்சி முறையை குறித்து அவர் பேசியுள்ளது மேலும் சர்ச்சையை அதிகரித்துள்ளது. அமித்ஷா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஆதரித்து பேசுகிறாரா? அப்படியென்றால் ஒற்றை கட்சி ஆட்சி முறையினால் என்னென்ன நன்மை தீமைகள் ஏற்படும் என்பது குறித்து தற்போது காண்போம். ஒற்றை கட்சி ஆட்சி முறையில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். இந்த ஆட்சி முறையை கொண்ட நாட்டின் சட்டம் வேறு கட்சியை அனுமதிக்காது. கம்யூனிஸ்ட் சீனா, துருக்கி, கேமரூன், சிரியா குடியரசு, ஆப்கானிஸ்தான், துனிசியா ஆகிய நாடுகளில் ஒற்றை கட்சி ஆட்சி முறையே அமலில் உள்ளது. வீண் விவாதங்களில் நேரத்தை வீணாக்காமல் அரசாங்கம் திறமையாக செயல்பட முடியும் என்பதே இதன் முக்கியமான நன்மையாக கருதப்படுகிறது. அரசியல் கட்சியினர் இருக்க மாட்டார்கள் என்பதால் அனைத்து துறைகளிலும் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படவும் வாய்ப்புள்ளது. நாட்டின் வளர்ச்சி அதிகரித்தாலும் கட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த வேறுபாடும் இருக்காது. ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கொண்ட நாட்டில் உள்ள சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ விவாதங்களுக்கு அனுமதி இருக்காது. இத்தகைய ஆட்சி முறை சர்வாதிகார ஆட்சி முறையாகும். எதேச்சதிகாரத்திற்கும் வழிவகுக்கும். தனி மனித ஆளுமைக்கு மதிப்பிருக்காது என்பதால் மக்களால் எந்த உரிமையையும் அனுபவிக்க முடியாது. மாறாக பல கட்சி ஆட்சி முறையில் 2-க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கும். உதாரணமாக இந்தியா, அர்ஜென்டினா, ஆர்மீனியா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பிரேசில், குரேஷியா, டென்மார்க், பின்லாந்து, இஸ்ரேல், இத்தாலி, ஜெர்மனி, அயர்லாந்து, நியூசிலாந்து போன்ற பல்வேறு நாடுகளில் பல கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது. பல கட்சி ஆட்சி முறையால் தனி மனித சுதந்திரம் அதிகமாக இருக்கும். வாக்காளர்களுக்கு தங்கள் விருப்பப்படி முடிவெடுக்கும் வாய்ப்பு இருக்கும். மக்களுக்கு எதிரான கொள்கை முடிவுகளை அரசு மேற்கொள்ள முயற்சித்தால் எதிர்க்கட்சிகள் அதனை கேள்வி கேட்க முடியும். கருத்து சுதந்திரம் இருப்பதால் மக்களும் கூட தங்கள் எதிர்ப்பை காட்ட முடியும். ஆனால் ஒற்றை ஆட்சி முறையில் அது சாத்தியமில்லை. பாஜகவின் பல்வேறு கொள்கைகளுக்கு எதிர்க்கட்சியிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் தங்கள் கட்சியின் கொள்கை மற்றும் முடிவுகளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகவே பல கட்சி ஆட்சி முறை இந்தியாவில் தோல்வி அடைந்து விட்டதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே கட்சி என்ற கொள்கை மூலம் தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படுவதுடன் சர்வாதிகார ஆட்சிக்கே வழிவகுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.